சவுத் ஸ்பெஷல் சேனலை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறக்கூடிய வகையில் பல பொதுவான தகவல் அப்படி பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் மத்திய அரசின் அடுத்த அதிரடி ஏப்ரல் 1 முதல் தொடக்கம், மக்களே உசார், அதாவது பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா புதிய வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரப்போறாங்க. அந்த மாற்றத்திற்கான தொடக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 1 வந்து தொடங்கப்படுறாங்க. இதில் வந்து மக்கள் வந்து ஏன் உசாராக இருக்க வேண்டும், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து அப்போ தான் உங்களுக்கு அதனுடைய முழுசாக வந்து அதனுடைய தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். மத்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா அந்த புதிய அறிவிப்பின் மூலமாக யாரெல்லாம் வந்து பாதிக்கப்படுவார்கள், ஏன் இந்த மாற்றமானது கொண்டு வரப்படுகிறது, அதை பற்றிய முழு தகவலும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தாப்பில் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு டேரெக்டாக கிடைக்கும். நாடு முழுவதும் தேசிய மக்கள் தொகை பதிவேடு பணி இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் தொடங்கப்பட உள்ளதாகவும், இதில் இந்தியாவில் வசிக்கும் மக்களின் எண்ணிக்கையை மட்டுமே கணக்கில் எடுக்கப்படும் என்றும், அதற்கு முன்பாக அதாவது பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதம் வந்து நாடு முழுவதும் மக்கள் தொகை கணக்கிடுவதுனா செப்டம்பர் மாதம் நடைபெறப் போகிறது. ஆனால் வந்து நம்ம என்ன சொல்லிக்கோம், ஏப்ரல் மாதம் முதல் தொடங்கும் சொல்லிக்கோங்க. மத்திய அரசு வந்து அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பதற்கு முன்பாக வீட்டில் உள்ள வீட்டு கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க, வீட்டு கணக்கெடுப்பு பணியை மத்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா கணக்கெடுக்க போவதாகவும், ஆணையம் வந்து பார்த்தீங்கன்னா அலுவலகம் வந்து தொடங்கப்பட்டிருப்பதாகவும், அது சம்பந்தமாக வந்து ஆணை வெளியிடப்படுவதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது. இந்த வீட்டு கணக்கெடுப்பின் மூலமாக என்ன வகையான பொருட்களை கணக்கெடுக்க போகிறாங்க, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த கணக்கெடுப்பின் மூலமாக என்ன எதாவது கொடுக்கக்கூடிய சலுகைகள் பாதிக்கப்படுமா, அல்லது ஏன் இந்த கணக்கெடுப்பு எடுக்கப்படுகிறது, அதையும் பார்க்கலாம். இந்த கணக்கெடுப்பு வரும் 2020 ஏப்ரல் மாதம் 1 முதல் தொடங்க இருப்பதாகவும், செப்டம்பர் 30 வரை இந்த கணக்கெடுப்பு பணி நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீடுகள் கணக்கெடுப்பின் போது ஒவ்வொரு வீட்டிலும் உள்ள பொருட்களை பற்றிய முழு விவரங்களை கணக்கெடுக்கப் போவதாகவும் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக 31 கேள்விகளை அதிகாரிகள் கேட்டு பதிவு செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாக உள்ளது. அதான் பார்த்தீங்கன்னா வீட்டில் கணக்கெடுப்புன்றது வீட்டில் உள்ள பொருட்களாகவும் வீட்டு பற்றிய முழு தகவல்களையும் சேகரிக்க போறதா சொல்லியிருக்காங்க. குறிப்பாக வந்து 31 கேள்விகள் வந்து அதற்கு வந்து கேள்வி கேட்க போவதும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் கணக்கெடுப்பின் போது ஒவ்வொரு வீட்டிலும் உள்ள டாய்லெட் வசதி, டிவி, இன்டர்நெட், குடிநீருக்கான ஆதாரம், அதாவது பார்த்தீங்கன்னா எந்த வகையான குடிநீர் வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்ற மாதிரி என்ன சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நம்ம கார்பரேஷன் வாட்டர் குடிப்பாங்க, சில வந்து பார்த்தீங்கன்னா வந்து மோட்டரில் வந்து அப்படியே மோட்டரில் வர தண்ணி குடிப்பாங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணி குடிப்பாங்க, இதே மாதிரி வந்து ஆர்வம் போட்டுருக்காங்களா இதை பற்றி முழு விவரங்களும் கேட்க போகிறாங்க. அதே மாதிரி வந்து வீட்டில் வந்து லேண்ட்லைன் யூஸ் பண்ணுறோமா, செல்ஃபோன் வைத்திருக்கிறோமா, அதுமாதிரி ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருக்கோங்க எத்தனை பேர் தான், நார்மலாக செல்ஃபோன் வச்சுக்கோங்க வந்து ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருந்தா அதையும் தனி கணக்கெடுப்பிருக்காங்க. சைக்கிள், ஸ்கூட்டர், மோட்டார் சைக்கிள், கார், ரேடியோ, லேப்டாப், கம்ப்யூட்டர், கட்டிட எண், வீட்டில் போடப்படும் தரை, அதாவது வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிமெண்ட் தரை போட்டப்படுகிறதா, டைல்ஸ் ஓட்டப்படுகிறதா, கிரானைட் போட்டப்படுகிறதா, அதை பற்றிய முழு விவரங்களும் சேகரிக்க போக சொல்லியிருக்காங்க. வீட்டில் வசிப்பவரின் எண்ணிக்கை, குடும்பத் தலைவரின் பெயர் மற்றும் பாலினம் ஆகியவற்றை கேட்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. வீட்டில் உள்ள மின் வசதி, கழிப்பறை வசதி, கழிவுநீர் வெளியேற்றும் வசதி, சமையலறையில் கேஸ் இணைப்பு, சமையலறைக்கு பயன்படுத்தும் முக்கிய எரிபொருள் ஆகியவற்றை பற்றி தகவலும் சேகரிக்கப்படும் போவதாக கூறப்படுகிறது. அதாவது வீட்டில் வந்து மின் வசதி, அந்த எலக்ட்ரிக் சம்பந்தமாக மின் வசதி இருக்கிறதா, ஏசி, ஃப்ரிட்ஜ் இது மாதிரி ஏதாவது இருக்கிறதா, அதே போல் வந்து கழிவுநீர் வசதி வந்து வெளியேற்றுவதற்கான கழிவுநீர் நம்ம வீட்டில் வந்து பயன்படுத்துவது கழிவுநீர் வந்து எப்படி வெளியேற்றப்படுகிறது, அதை பற்றிய தகவலும் கேட்கப்படுறாங்க. அதே மாதிரி சமையல் வந்து கேஸ் சம்பந்தமான வந்து கேஸ் அடுப்பு யூஸ் பண்ணுறமா, இல்லை வந்து மண்ணெண்ணெய் யூஸ் அடுப்பு யூஸ் பண்ணுவோம், விறகு அடுப்பு யூஸ் பண்ணுவோம், அதை பற்றிய முழு தகவலும் சேகரிக்க போகிறதாக இதில் தெரிவிச்சிருக்காங்க. இந்த கணக்கெடுப்பின் மூலமாக வீடுகளில் உள்ள மொத்த அனைத்து பொருட்களை பற்றிய முழு விவரங்களையும் தெரிவிக்க வேண்டும் சூழ்நிலை உருவாகும். அதாவது பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டு கணக்கெடுப்பு மூலமாக வீட்டில் உள்ள ஒவ்வொரு பொருட்களினுடைய முழு விவரங்களை தெரிந்து கொள்வதற்காக இந்த கணக்கெடுப்பு எடுக்க போதும் சொல்லியிருக்காங்க. இந்த கணக்கெடுப்பின் மூலமாக வந்து நாம் எவ்வாறு பாதிக்கப்பட போகிறோம், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கணக்கெடுப்பு எடுத்து எதுக்கு எடுக்கிறாங்கன்னு தெரியல, இந்த மாதிரி எடுத்தாங்க அப்படின்னா வந்து அதே இந்த இரு வீட்டில் உள்ள பொருட்களை வைத்து நம்ம மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வழங்கக்கூடிய சலுகைகள் வந்து பார்த்தீங்கன்னா ரத்து செய்வதற்கு வாய்ப்புகள் அதிகமானது. இதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து நம்ம ஏசி அதே மாதிரி கார் வச்சுருக்கோங்க, 4 சக்கரமாக வச்சுருக்கோங்க பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு அந்த ரேஷன் கடையில் வழங்கக்கூடிய மலிவு விலை பொருட்கள் வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாக இருந்துச்சு. அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து மறுப்பு தெரிவிக்கும் வேலும் அந்த மாதிரி வந்து நீங்கள் ஏசி இல்லை 4 சக்கரம் வாங்கணும் வச்சுருக்கோங்க பார்த்தீங்கன்னா நம்ம ரேஷன் பொருட்கள் வந்து வழங்கப்படும் வரை பார்த்தீங்கன்னா தமிழக அரசு சார்பாக வந்து மாற்றறிக்கை வெளியிடப்பட்டாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த வகையான முழு தகவலையும் வீட்டை பற்றி உள்ள அனைத்து பொருட்களை பற்றி விவரங்கள் எடுத்தால் மக்களுக்கு வழங்கக்கூடிய சலுகைகள் வந்து பார்த்தீங்கன்னா ரத்து செய்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இப்போ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் பொருட்கள் வழங்குவதில் கூட வந்து மாற்றங்கள் எடுத்து வரலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகள் சம்பந்தமாக விவசாயிகள் மானியங்கள் அதை கூட வந்து ரத்து செய்திருக்கணும். ஏன்னா வந்து முழு விவரங்கள் தெரிந்து கொண்டால் அவர்களுடைய வந்து அன்றாட வாழ்க்கை அவருடைய சராசரி வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்ள முடியுங்களா, அதனால வந்து இந்த சலுகைகள் வந்து அனைத்தும் ரத்து செய்வதற்கு வாய்ப்புகள் அதிகம்.
ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் முழு தகவலும் வந்து கொடுக்க வேண்டும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மக்கள் அனைவருக்கும் ஒரு எச்சரிக்கை தகவல் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, எல்லாருமே வந்து இந்த மாதிரி கணக்கெடுக்கும் போது எல்லாருமே ஒரு எச்சரிக்கையாக உஷாராக இருக்க வேண்டும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, மத்திய அரசால் தொடங்கப்பட்டும் இந்த புதிய வீட்டு கணக்கெடுப்பின் மூலமாக முறைகேடுகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். யாரேனும் கணக்கெடுக்க வேண்டும் என்று வந்தால் அவர்களுடைய முழு ஆதாரங்களையும் பெற்றுக்கொண்டு சரிபார்த்து அதன் பின்னர் அவர்கள் கேட்கும் கேள்விக்கு பதிலளிக்க வேண்டியது மிக முக்கியம். குறிப்பாக அவர்களது அரசாங்கத்தால் வழங்கப்பட்டுள்ள அடையாள அட்டை உள்ளதா என்பதை சரிபார்த்து அவை உண்மையானதா என்பதையும் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். பின்னர் அவர்கள் கொண்டு வந்துள்ள படிவத்தை சரிபார்க்க வேண்டும். அந்த படிவத்தில் அவர்கள் குறிப்பிட்டபடி அனைத்து தகவலும் கேட்கப்படும் கேள்விகள் தான் அந்த படிவத்தில் இருக்கிறதா அப்படின்றத நீங்க கண்டிப்பாக சரிபார்க்க வேண்டும். ஏன் கேட்டீங்கன்னா, மக்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்துல வந்து நீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், அலர்ட்டா இருக்கணும். ஏன் கேட்டீங்க அப்படின்னா, வந்து மாதிரி வந்து கணக்கெடுக்க வரதா வந்து வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முறைகள் நடப்பதற்கு ஏன்னா திருடர்கள் கூட வந்து நுழைவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதனால முடிந்தவரை பார்த்தீங்கன்னா அந்த கணக்கெடுக்க வரவங்கள்ட்ட வந்து அவங்களுடைய ஐடி ப்ரூஃப், அதாவது அவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் அரசாங்க அலுவலகத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஐடி கார்டு கொடுத்துருப்பாங்க, அந்த ஐடி கார்டு வந்து அரசாங்கத்தில் வழங்கப்பட்டிருக்கதா அப்படின்ற வந்து நீங்க சரிபார்க்க வேண்டியது மிகவும் முக்கியம். அதே போல வந்து அந்த படிவம் வந்து கேட்கலாம் பார்த்தீங்கன்னா, அந்த படிவம் வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தில் மட்டுமே வழங்கக்கூடிய படிவம், அதனால அந்த அரசாங்கத்தில் வந்து வழங்கக்கூடிய அந்த படிவத்தை வாங்கி அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி அதுல முழு விவரங்கள் இருக்கிறதா. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, அந்த படிவம் வந்து அரசாங்கத்தில் வழங்கப்பட்டது, மாற்றாக வேற யாரும் வந்து முறைகேடுகள் கொண்டு வரப்பட்டால் அந்த படிவம் வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கம் சம்பந்தப்பட்டது, மற்ற யாரும் பயன்படுத்த முடியாது. அந்த மாதிரி பயன்படுத்தினால் வந்து அது மாபெரும் முறைகேடாக கருதப்படும். அதனால வந்து நீங்க கண்டிப்பாக அந்த படிவத்தில் கேட்கப்பட்ட கேள்வி கேட்கப்படுகிறதா, அதே போல வந்து அவர்கள் அரசு அலுவலகத்தை சேர்ந்தவர்களா அப்படின்றத நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அதே போல வந்து அரசு இதுக்கு வந்து ஒரு மாற்ற நடவடிக்கை இருப்பது நல்லா இருக்கும். ஏன்னா கேட்டீங்கன்னா, மாற்ற நடவடிக்கை அவர்கள் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், அதாவது விஓ இருக்கட்டும், அதே மாதிரி பள்ளியில் பயிரக்கூடிய பள்ளி ஆசிரியர்கள் இருக்கட்டும், யாராவது ஏன்னா கணக்கெடுப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பள்ளி ஆசிரியர் பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து கணக்கெடுப்பாங்க. அதனால வந்து அவர்களுக்கு தெரிந்த அந்த ஊரில் உள்ள தெரிந்தவர்களை வைத்து ஒரு கணக்கெடுப்பு நடத்துவது நல்லது. இல்லைன்னா வந்து காவலர்களின் உதவியுடன் இந்த கணக்கெடுப்பை எடுத்தால் வந்து எந்த ஒரு முறைகேடுகளும் நடப்பது வந்து தவிர்க்க முடியும் அப்படின்றது நம்மளுடைய ஒரு கருத்து. சரிங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. முடிந்தவரை இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்துல பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம அடுத்தாப்புல அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாம் டைரக்டா கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.